ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்தமானில் இருக்கிற பேராட்டாங் ஐலாண்டை பற்றி தான். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, லைம் ஸ்டோன் கேவ்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கற்களால் ஆன குகை, அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே போகிறதுக்காக நாங்கள் வந்து இந்த ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷிப்பில் என்ன ஸ்பெஷலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களையும் காரு, பஸ்ஸு, வேனு எதாக இருந்தாலும் சரி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்த்திடுவோம். அந்த ஷிப்பு வந்துகிட்ருக்கு, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி ஏற்றிட்டு வந்த காரு வேனு எல்லாத்தையுமே வந்து அன்லோட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு உண்டான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லோட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் மக்களையும் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிட்டு இந்த ஷிப்பு வந்து கிளம்பிடும். எல்லா வெஹிக்கிள்ஸையும் ஏற்றிட்டு மக்களையும் ஏற்றிட்டு எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து கடல் தண்ணி தான். இந்த ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. கடல் தண்ணி வந்து அப்படியே உள்ள வந்து ரெண்டு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் வந்து அப்படியே ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருக்கும். இந்த லாஸ்ட்டில் குட்டியாக வருது பார்த்திங்களா, அது வந்து இதே மாதிரி இன்னொரு கப்பல். இந்த ரெண்டு கப்பல் சேர்ந்து தான் இங்கிட்டு இருக்கிற மக்களையும் வாகனங்களையும் அந்த இன்னொரு கரைக்கு வந்து கொண்டு போய் சேர்த்திடும். கொஞ்ச நேரமாக நாங்கள் ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தோம். ரெண்டு கப்பலும் வந்து மாற்றி மாற்றி அதோடய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தது. நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோடனே நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து கண்ணில் பார்த்தோம். இந்த பிளேஸ் தான் நாங்கள் வந்து போய் சேர வேண்டிய இடம். அங்கே தான் வந்து ஸ்பீட் போட் அப்படின்ற ஒரு ஜேர்னி. நாங்கள் சில வந்து கப்பலை நிறுத்திட்டு வண்டிகள் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இறக்குனாங்க. அதன் பின் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் வந்து இந்த ஸ்பீட் போட்டில் கிளம்பி போனோம். ஸ்பீட் போட் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா ஸ்பீடாக போனாங்க. ஒவ்வொரு போட்டும் வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி நல்லா ஸ்பீடாக போனாங்க. ஜாலியாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். லைஃப்பில் ஒரு தடவையாவது எல்லோரும் இந்த ஸ்பீட் போட்டில் வந்து போகணும். அந்தமானில் போயிட்டு இந்த ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணி லைம் ஸ்டோன் கேவுக்கு போயிட்டு வாங்க. நாங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அந்த லைம் ஸ்டோன் கேவ் ரீச் ஆகிற வந்து இடத்துக்கு போனோம். நாங்கள் அந்த பிளேஸை ரீச் ஆன உடனேவே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து எங்களை வெல்கம் பண்ணுச்சு. அந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. அது வந்து இந்த ஸ்பீட் போட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போவாங்க. செடி கொடிகளுக்கு நடுவில் நம்ம குமிஞ்சு போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். நாங்கள் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸ்பீட் போட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போட் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். ஒரு போட் போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு போட் வந்தது அப்படின்னா வழியை பொறுத்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. வழி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து கொஞ்சம் ஃபார்வர்ட் எடுத்து அந்த மாதிரி வந்து இடம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி போயிடுவாங்க. இது வந்து லைம் ஸ்டோன் கேவுக்கு போகிற வழி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லாம் வந்து நல்லா தண்ணியிலேயே வேர்க்கால் ஊன்றி ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு. இந்த மரம் எல்லாமே லைம் ஸ்டோன் கேவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி நிறைய போட்ஸ் வந்து போயிட்டுருக்கு, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ரைட் சைடு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இறங்குற டெஸ்டினேஷனுக்கு கொஞ்சம் தூரம்தான் இருக்கும். நல்ல வேளை நாங்கள் போகும்போது மழை எதுவும் வரலை, அதனால் நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மழை வந்திருந்தது அப்படின்னா வந்து இந்தளவுக்கு நாங்கள் கிளியராக சுற்றி பார்த்துருக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து மேகமூட்டமாக தான் இருந்தது, நாங்கள் கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தோம். மழை வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி மழையும் வரலை. ஓரளவுக்கு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி பிளேஸ் வந்து சென்னையில் முட்டுக்காடுன்னு ஒரு பிளேஸில் வந்து இதே மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி தான் அந்த லொக்கேஷனும் இருக்கும். சென்னை பக்கத்தில் இருக்கவங்க முடிஞ்சால் அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கியிருக்கிற பிளேஸ்லேருந்து கார்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபோர் வீலரில் வந்து நம்மளை கூப்பிட்டு வருவாங்க. ரொம்ப தூரம் 3.5 hours பக்கம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். வர வழியில் நம்ம காட்டுவாசியெல்லாம் பார்க்கலாம். பேராட்டாங் ஐலாண்டில் செக் போஸ்ட்லேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 29 காட்டுவாசி பார்த்தோம். லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். போட்டிலேருந்து இறங்கி இந்த வழியில் அப்படி நடந்து போகணும். இதுலேருந்து நடந்து போனோம்னா அந்த ஃபாரஸ்ட்டு உள்ளே வந்து கேவுக்கு போய் ஜாயிண்ட் ஆகிற வழியில் போய் நம்மளை சேர்க்கும்.
இதில் போகிற நடந்து போகிற ஃபீலிங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நடுவில் ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்கும். நம்ம நடந்து போகிறது மட்டும் மரக்கட்டையில் வந்து செஞ்சுருப்பாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள், ரொம்ப ஜைஜாண்டிக்கான மரங்கள்லாம் இருக்கும். எல்லாருனாலையும் அந்தமானுக்கு வந்து டைரெக்டாக போய் பார்க்க முடியாது. அதுக்காக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்குண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காமிக்கும். இந்த லைம்ஸ்டோன் கேவில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, மேலிருந்து கீழ் நோக்கி வளரக்கூடிய தன்மையுடையது. லைம்ஸ்டோன் கேவ் அப்படின்னா சுண்ணாம்பு கற்களால் ஆன குகைன்னு தான் சொல்லுவாங்க. பூமியில் ஜென்ரலாக வந்து செடி கொடி எல்லாமே கீழிருந்து மேல் நோக்கி வளரக்கூடிய தன்மையுடையது. இந்த லைம்ஸ்டோன் கேவில் சுண்ணாம்பு வந்து மேலிருந்து கீழ் நோக்கி தான் வளரும். அந்த வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப தூரமாக நடந்து ட்ரக்கிங் போகிற மாதிரி வந்து எப்படியோ ஒரு வழியாக லைம்ஸ்டோன் கேவை ரீச் ஆகிட்டோம். அந்த கேவ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் சுண்ணாம்பு கற்களாலான குகை, தி லைம்ஸ்டோன் கேவ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு எல்லாமே தானாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு படிஞ்சு இந்த குகை தான் உருவானது. இது வந்து மேனுவலாகவோ ஆர்டிஃபிஷியலாகவோ யாருமே வந்து செய்யலை. இது வந்து சின்ன ராக் மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கும் வந்து நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து தானாக உருவானது தான். மேலே இருக்கிறது வந்து மேலேருந்து கீழ் நோக்கி வளர்ந்த பேலன்ஸில் தான் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். டூரிஸ்டரை வந்து கூட்டிகிட்டு போகிற கைடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு சிலர் வந்து சாமி மாதிரி இருக்கும், முதுகெலும்பு மாதிரி இருக்கும், யானை மாதிரி இருக்கும், சங்கு மாதிரி இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அது வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிவன் வடிவத்தில் இருக்கிறனால, லிங்கம் வடிவத்தில் இருக்கிறனால அது சிவன் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து சங்கு வடிவம் சொல்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்கிறது மும்மூர்த்திகள். இந்த ராமம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து விநாயகர்னு சொல்லி அவங்க வந்து கைடு வந்து சொல்கிறாங்க. கணேஷா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க. யானை மாதிரி இருக்குன்றது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அடையாளத்துக்காக தான் அந்த ராமம் மாதிரி அதில் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லிங்க வடிவத்துக்கு பக்கத்தில் மூணு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மும்மூர்த்திகள்னு சொல்கிறாங்க. கைடு வந்து மும்மூர்த்திகள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. லைம்ஸ்டோன் கேவை சுற்றி பார்த்துட்டு வெளியே கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நம்ம எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இது மேலே வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக வந்து மழை தண்ணி எல்லாம் உள்ளே வரும். அதனால தான் கொஞ்சம் நம்மளுக்கு வெளிச்சமாக கூட இருக்குது. இல்லை அப்படின்னா நல்லா இருட்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அந்த கேவோட எண்டுக்கு நம்ம போய் ரீச் ஆகிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரும்போது வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாகிடுச்சு, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அப்போ நாங்களும் வந்து வெளியே போக போகிறோம்.
இதில் வந்து முக்கியமாக தானாக உருவானது வந்து ஒரு முதுகெலும்பு டிசைனில் வந்து ஒரு சுண்ணாம்புக்கல் இருக்கும். இதுதான் வந்து அந்த முதுகெலும்பு டைப்பில் இருக்கிற ஒரு சுண்ணாம்புக்கல் தானாக உருவானது. இதையும் வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணி காமிச்சிட்ருப்பாங்க. லைம்ஸ்டோன் கேவை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் வெளியே வந்தாச்சு. போகிற வழியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரசிச்சுட்டே போனோம். ரொம்ப பெரிய மரங்களாக தான் எல்லாமே இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் அந்தமான் போயிருக்கேன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நாங்கள் வந்து எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஸ்பீட் போட்டுக்காக வெயிட் பண்ணோம். ஸ்பீட் போட் வந்த உடனே நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் ரீச் ஆனோம். அதுக்கு அந்த கப்பல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இப்படியே மூவ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சால் லைஃப்பில் ஒரு தடவையாவது நீங்களும் வந்து அந்தமான போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க.